हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதவிகளின் பெயர் கல்வி தகுதி சம்பளம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் சோ பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் வந்து கொடுத்திருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் அதுக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ் லியைசான் ஆபீசர் இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பாத்தீங்கன்னா அவருடைய இணையதளத்திலே வந்து அபிஷியலா வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க டவுன்லோட் பிறகு பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு அதனுடன் பாத்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க சோ விண்ணப்பிக்க வேண்டிய இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா சோ இத கொடுத்திருக்காங்க பாருங்க சோ இந்த இமெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா 28/9/2020க்குள் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க சோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது அதுக்கு சப்ஜெக்ட் லைன்ல அதாவது பாத்தீங்கன்னா இமெயில் நீங்க அனுப்பும்போது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன்ல அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் நீங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அது வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நீங்க கொடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க அதுக்கு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட வந்து டிகிரி சர்டிபிகேட் இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீடைல்ஸா பார்ப்போம் ஸோ பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளமாக பார்த்தீங்கன்னா 20,000 வந்து தராங்க ஸோ நல்ல சம்பளம் தான் வந்து தராங்க அதுக்கப்புறம் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிடெக்ல பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்சஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பயோலாஜிக்கல் சயின்சஸ் வந்து முடிச்சிருந்தா போதுமானது அனுபவம் தேவையில்லை அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லியைசான் ஆபீசர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 வந்து தராங்க இதற்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் லைஃப் சயின்சஸ் சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருக்கணும் வித் எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு பட்சத்தில் பிடெக்கில் பார்த்தீங்கன்னா பயோ டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா பயோ மெடிக்கலு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு அப்படி இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கு அப்படி இல்லைனா ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா ஜீன் டெக்னாலஜி அப்படி இல்லைனா ரிலேட்டட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து படிச்சிருக்கணும் அதுக்கடுத்தாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டாலும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஸோ டிசேபிள்ல பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து படிச்சு பார்த்துங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி அதுக்கடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க போஸ்ட் அனுப்பி பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட்டு